எங்க தொகுதி எங்க தொகுதியில பாருங்க ஆர்கே நகர் தொகுதியில வீராவடி தெருல இதுவரைக்கும் எந்த ஒரு உதவியுமே கிடையாது. நல்லா வந்திரு சொல்ல கூட அந்த அம்மா வந்து உடம்பு சரியில்லாம வந்தாங்க ரைட்டு மற்றபடி இதோ இப்போ பக்கத்துல இருந்தாரு மதுசூத் அவர் கூட வந்து எங்க தொகுதிக்கு வந்து எட்டி பார்த்து எதுவுமே செய்யல. அது மாதிரி சொல்ல இன்னைக்கு வந்து ஓட்டு போடணும் எப்படிங்க நாங்க போட முடியும் சொல்லுங்க பாக்கலாம். போ அங்க போ ஏ இங்க போ வயசானவங்களாமா போ அப்படின்னு நல்லா கழிக்கிறாங்க. எந்த கட்சி வந்து எங்களுக்கு என்ன பண்ணுது எந்த விஷயமே கண்டுக்கலங்க. எங்களுக்கு வந்து முதியோர் பென்ஷன் நிகேதியான டக்குன்னு வரும். இது பேங்க்கில் போய் கூட நாங்கள் கரெக்டாக போய் அந்த டைமுக்கு அந்த தேதிக்கு நாங்கள் போய் வாங்கிடுவோம். இப்போ வந்து எந்த எதுவுமே எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. 3 மாதம் வராதுக்குது காசு எனக்கு. தண்ணி ரொம்ப 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 கஷ்டம். தண்ணி கஷ்டம் இப்போலாம் சரியாக வராமல் இருக்குது. தண்ணி பிரச்சனை நிறைய இருக்குது. காலையில் எந்தா நாற்று முடிச்ச தண்ணி தான் வருது. தண்ணி தான் பிரச்சனையாக இருக்குது. நல்லா தண்ணி வந்தால் நல்லா இருக்கும். எதுக்கும் வந்து கேட்குற கூட எங்கள் பற்றிக்கு யாரும் கிடையாது. எங்கள் தெருவில் வந்துப்பா நாங்கள் வந்து தண்டாட்பட்டி இப்போ ஒன்று இருக்கிறோம்ப்பா. அங்கே வந்து பொம்பளை பசங்க போகிறதுக்கு நாங்கள் போகிறதுக்கு கூட ரொம்ப கஷ்டம். எப்போ பாரு குடிச்சிட்டு வாங்கி சாப்பிடுப்பா. ரொம்ப குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போதா என் பிள்ளை கூட திருந்தலைப்பா. எல்லாமே நம்ம ஏதாவது கேட்டால் ஏடா உடம்பு பேசுகிறாங்க. அந்த தெருவில் இருக்கிற வாங்கி சாப்பை எடுத்துடணும்ப்பா. சொல்கிற யாருக்கிட்டப்பா சொல்கிறது? ஒருத்தர் கூட அங்கே சரியில்லை. யார் கட்சிக்காரர்கிட்ட சொல்கிறது? நம்ம யாருப்பா வந்து அந்த நேரம் வந்து ஓட்டு கேட்குறாங்க கையெடுத்து கும்பிட்றாங்க அம்மா இதுக்கு போடு அதுக்கு போடுன்றாங்க. நம்ம செய்கிறோம் சரி நம்ம இடத்துலேருந்து வந்து கேட்குறாங்களே நம்ம கட்சியால் யாரும் அப்புறம் ஒருத்தர் கூட வரமாட்றாங்கப்பா. எடுத்து அவங்க செய்ய மாட்றாங்க. அந்த ஒயின் ஷாப் எடுத்தாங்கன்னா நல்லதுப்பா. ஏற்கனவே இங்கே வந்து முதலமைச்சர் தொகுதின்ட்டு ஒரு 3 வாட்டி எலெக்ஷன் அவங்க ஜெயித்தாங்க. ஆனால் அவங்க சொன்னாங்களுக்கண்டு இதுவரைக்கும் எதுவுமே செஞ்சது கிடையாது. திட்டங்கள் வெளியே போட்டாங்க ஆனால் இதுவரைக்கும் எதுவுமே செஞ்சது கிடையாது. ஒரு இடத்துல ஏற்கனவே நடந்த ஒரு ஸ்கூலில் வந்து கலை கல்வின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அவ்வளோதான். என் அம்மா குடிநீர்ன்ட்டு ஒரு இடம் போடுறேன்னாங்க. இது வரைக்கும் எங்கேயாவது யார் வீட்லையாவது கேன் அம்மா குடிநீர் தண்ணி வாங்கியிருக்காங்களா கேட்டு பாருங்கள். இப்போ தண்ணி பிரச்சனை தான் மெயின் பிரச்சனை. காவா தண்ணி வருது, எல்லாம் கலப்படமாக வருது, குடிக்கிறதுக்கான நோய் வாய்ப்பு வருது. இந்த மாதிரி இருக்குது. முதியோர் பென்ஷன் வரல, விதவை பென்ஷன் இங்கே போ லாக் ஆகிடுச்சு. அப்படியும் போய் கேட்டால் லாக் ஆகிடுச்சு. கைரேகை விழ இது மாதிரி இருந்தால் எப்படி வர முடியும்? முதியோர் பென்ஷன் தான் வராது இருக்குது. அது லாக் ஆகி போயிடுச்சுன்றாங்க. சரியாக பணம் இது வரலன்னா அவங்க வந்து அது ஏதோ டெண்டர் எடுக்கணுன்றாங்க. எதுவும் நல்லது செய்கிறாங்க யாரும் கிடையாதுங்க. நல்லது செய்யணும்னா அவங்களே செய்யணும். மனுஷன் கொள்ளை வச்சு வீட்டுக்குள்ள வச்சக்கூடாது. நம்ம சுத்த நம்ம பிள்ளைங்கன்னு வச்சுக்கூடாது. 4 பேரும் செய்யணும் அப்படின்னா ஓட்டு போடுவாங்க. எங்களுக்கு வந்துட்டு முதல் அத்தியாவசிய பொருள் குடிநீர். எங்களுக்கு குடிநீரே பக்கா சேஃப்டி கிடையாது. அதில் மேக்சிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கழிவு நீர் தான். ரெண்டாவது எங்கள் தொகுதி வந்து ஒரு எம்பி இருக்கார், முன்னாள் சிஎம் உடைய தொகுதி. எங்களுக்கு போக்குவரத்து வசதி சுத்தமாக கிடையாது. நீங்கள் இங்கேருந்து மெயின் ரோடு டிஹெச் ரோடு மெயின் ரோடு போயிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை நீங்கள் போகணுனாக்கா எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 1/2 hour ஆகும். அது காவாக சுத்தம் பண்ண மாட்டாங்க. தண்ணிக்கு கஷ்டமாக தண்ணி வர மாட்டேங்குது. ஒரு காசை தவ மாட்டாங்க. எதுவும் ஒரு அளவுக்கு சொன்னாக்கா காதில் வர மாட்டாங்க. எதுவுமே போட்டுக்க மாட்டாங்க. வேறு எதுவும் நம்ம சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. வராங்க அது தான் தலை அடித்து போயினா அதுனா இல்லைன்னா நாங்கள் போடவே மாட்டோம். ஓட்டாட்டு தான் போடலாமா வேணாமா இல்லை நோட்டாக்கு போட்டுடலாமா தான் இருக்கிறோம்.